Buddhist TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இன்று நாங்கள் சிறப்பிக்கும் புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே சொல்வது போல தேவ அன்னையிடத்தில் சரணடைந்து விடுங்கள். எவ்வித ஐயத்திற்கும் இடமின்றி அவரை உங்களை இறைவன் கையில் இரக்கத்தின் கருவியாக உங்களை பயன்படுத்துவார். அன்னை மரியாள் எவ்வாறு தன்னையே கடவுள் கையில் ஒப்படைத்து பலருக்கு இரக்கத்தை வாரி வழங்குபவராக இருந்தாரோ அவ்வாறே நாமும் இறைவன் கையில் நம்மை ஒப்படைத்து அன்னை மரியாள் வழியாக இரக்கத்தின் கருவிகளாக இருப்போம் என்று கூறுகிறார். அன்பு ஆண்டவரே உமது அன்பையும் உமது பேர் இரக்கத்தையும் உலகமாந்தர் அனைவருக்கும் வழங்க நீர் கிறிஸ்துவர்களாகிய எங்களை துறவிகளை குருக்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே எங்களை முழுவதும் அன்னை மரியாள் வழியாக உமக்கு அர்ப்பணமாக்க அருள் தாரும். இசையா ஸ்தோத்திரம்
இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை முழுமையாக தமது வாழ்வில் வாழ்ந்து காட்டி உயிருள்ள நற்செய்தியாக மாறியவர்கள்தான் புனிதர்கள். இன்று போலந்து நாட்டை சார்ந்த மாக்ஸ்மில்லியன் கோல்பே என்ற ஒரு துறவியனுடைய நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். 1894 போலந்து நாட்டில் இவர் பிறந்தார். இவர் குடும்பத்திலும் போலந்து நாட்டிலும் அந்த சமயத்தில் கத்தோலிக்க விசுவாசம் மிகவும் உச்ச கட்டத்தில் இருந்தது. அதிலும் குறிப்பாக மரியன்னையின் மாசற்ற திரு இதய பக்தி நாடு முழுவதும் அதிகமாக பரவி வேரூன்றி இருந்தது. எல்லா குடும்பங்களிலும் இந்த மரியாயின் மாசற்ற திரு இதய பக்தியை பின்பற்றினார்கள். ஆகவே இல்லத்திலேயே வீட்டிலேயே இருக்கும் போது இவர் மரியன்னையின் மீது அலாதியான பக்தியை வளர்த்து கொண்டார். இவர் மிக வேடிக்கையான குடும்பத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் இவர் சகோதரன் ஒரு துறவியாக குருவானார். இவருடைய சகோதரி ஆசீர்வாதப்பர் சபையை சார்ந்த கன்னியரானார். இன்னொரு சகோதரரும் துறவு மடத்துக்கு சென்றார். இவருடைய தாய் ஒரு கன்னிகையானார். அதன் பிறகு இவருடைய தந்தையும் பிரான்சிஸ்கன் சபை குருவாக இவர் மாறினார். அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க 3 பேர், 5 பேரும் குருக்களாக அம்மா கன்னியராக மாறினார். ஒரு பரிசுத்தமான குடும்பம். இவர் மிகவும் திறமை உள்ளவர். இவரை குருத்துவ படிப்புக்காக ரோமையில் உள்ள கிரகோரியன் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினார்கள். அங்கே படித்து உயர்ந்த மதிப்பெண் பெற்று முனைவர் பட்டம் பெற்று நாடு திரும்பினார். நாடு திரும்பிய உடனே இவர் மிகப்பெரிய அச்சு கூடத்தை கட்டி எழுப்பி ஏராளமான நூல்களை அச்சிட்டார். மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும், நற்செய்தியை பரப்ப வேண்டும். அதற்கு அச்சு ஊடகம் நல்ல ஒரு சாதனம் என்று தெரிந்து பெரிய அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான நூல்களை வெளியிட்டார். வாராந்தர இதழ்களை வெளியிட்டார். அவர் காலத்தில் 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல 100,000 பிரதிகள் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. பாருங்கள், நம்முடைய மறைமானிடத்தில் 1840 நம்முடைய மிஷன் அச்சகம் நிறுவினார்கள். 1904 சர்வவியாபி என்ற இதழை பிரெஞ்சு குருக்கள் தொடங்கினார்கள். இன்றைக்கு 100 வருடங்களுக்கு மேல் ஆகியும் இந்த சர்வவியாபி மாதத்திற்கு வாரத்திற்கு 6,000 பிரதிகள் தான் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்படுகின்றது. இவர் இதே 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல 100,000 பிரதிகளை அடித்து விநியோகம் செய்தார் என்றால் எப்படி மக்கள் அதை வாங்க வைத்தார், எப்படி அதை விநியோகம் செய்தார்,
எப்படி மக்கள் படிக்க தூண்டுதல் கொடுத்தார் என்பதையெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதன் பிறகு இவர் ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பப்பட்டார், நாகசாகி. அங்கே தான் இந்த ரெண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்த போது அணுகுண்டு வீசப்பட்டது. அதற்கு முந்திய காலத்தில் 1930 இவர் ஜப்பான் நாட்டுக்கு சென்றார். அங்கே ஒரு பெரிய அச்சுக்கூடம் ஏற்படுத்தினார். அங்கே ஒரு திரைப்பட தயாரிக்கும் அரங்கு ஏற்படுத்தினார். திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி, புனிதர்களை பற்றி, நற்செய்தியை பற்றி திரைப்படங்களை உருவாக்குகின்ற ஒரு அரங்கை ஏற்படுத்தினார். இவ்வாறு திரைப்படங்கள் மூலமாக, நூல்கள் மூலமாக நற்செய்தியை பரப்ப அவர் ஆவன செய்தார். அந்த காலத்தில் 1930 திரைப்படங்கள் அப்பொழுது தான் பிறப்படுத்தன. அந்த திரைப்படம் உருவாகி திரைப்படத்தை கண்டுபிடித்து கொஞ்ச நாள்தான் ஆனது. அந்த காலகட்டத்தில் உடனே திரைப்படத்தை நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு சாதனமாக பயன்படுத்தினார். இவர் பல காரியங்களிலே சிறந்தவராக இருந்தார். பல காரிய தொழிலுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். இவர் அச்சு ஊடகங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறார். இவர் திரைப்பட ஊடகங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ரெண்டாவது உலக மகா யுத்தம் தொடங்கியது. கம்யூனிஸ்ட் கொள்கை தீவிரமாக பரவியது. நாசி படையினர் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை எதிர்த்தார்கள். எல்லா கிறிஸ்துவர்களையும் குருக்களையும் அவர்கள் சிறையில் அடைத்து வதைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் நீதிக்காக போராடினார்கள். இந்த நாசி கொள்கை என்னவென்றால், கலப்பற்ற தூய ஜெர்மானிய இரத்தம் உள்ள மக்கள் மட்டும் இந்த ஜெர்மனி நாட்டில் உயிரோடு இருக்க வேண்டும், மற்ற எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு வெறித்தனமாக வேலை செய்தார்கள். எ பியோர் ஜெர்மானிக் ரேஸ், வேறு யாரும் கலப்பு திருமணம் செய்திருந்தால் கூட அவங்கள விடவில்லை. ஜெர்மன் நாட்டில் பிறந்து ஜெர்மானிய இரத்தம் யாருடைய உடலில் ஓடுகிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் உயிரோடு இருக்க வேண்டும். வேறு யாரும் கலப்புள்ள இரத்தம் உடையவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது. எனவே தூய ஜெர்மானிய வர்க்கத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் என்ற ஒரு லட்சியத்தோடு மற்ற எல்லா மக்களையும் அவர்கள் கொன்றார். அதில் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்கள் யூதர்கள். யூதர்கள் பலர் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே ஜெர்மானியர்களை பல லட்சம் பேரை அவர்கள் கொன்று குவித்தார்கள். இந்த அநீதியை எதிர்த்து திருச்சபை குரல் கொடுத்தது. இது அநீதி, இதை செய்யக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்தது. அருட்திரு மாக்ஸ்மில்லியன் கோல்பே அவர்களும் இந்த அரசனுடைய தீவிரவாத போக்கை கண்டித்து குரல் கொடுத்தார். அவர் தன்னுடைய பத்திரிகைகளிலே எழுதினார். எனவே இவரை அரசு 1940 பிடித்து சிறையில் அடைத்தது. 3 பொறுத்து அவரை விடுவித்து விட்டார்கள். மீண்டுமாய் இவர் தொடர்ந்து இந்த அநீதிக்கு எதிராக போராடி கொண்டு குரல் கொடுத்து கொண்டிருந்தார். ஆகவே 1940 மீண்டும் இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். ஆனால் இன்னும் எந்த தீர்ப்பும் அவருக்கு கொடுக்கவில்லை, தண்டனை கொடுக்கவில்லை. சிறையில் வைத்து துன்புறுத்தினார்கள். ஒரு பெரிய குழுவினர் அங்கு இருந்தார்கள். அங்கே என்ன வழக்கம் என்றால், யாராவது ஏதாவது ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டால் அவனுக்கு பதிலாக வேறு யாராவது கைதியை
பிடித்து இந்த விஷ வாயு கிடங்கில் அடைத்து வாயுவை ஏற்றி கொலை செய்வார்கள். அப்படி ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டார். ஓடிவிட்ட உடனே எல்லா கைதிகளையும் வரிசையாக நிற்க வைத்து அந்த தளபதி திடீரென்று யாரை குறிப்பிட்டு காட்டுகிறாரோ அவன் முன்னால் வர வேண்டும், அவனை கொண்டு போய் அந்த வாயு கடங்கில் அடைத்து கொன்று விடுவார்கள். அதனால் எல்லாரும் கைதிகள் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த கைதிகளின் தலைவன் அனைவரையும் உற்று பார்க்கிறான். உற்று பார்த்து ஒரு இளைஞனை பார்த்து நீ வா என்று சொன்னார். அந்த இளைஞன் முன்னால் வந்து விழுந்து கதறுகிறான், ஐயோ என்னை விட்டு விடுங்கள், எனக்கு என் மனைவி ஒரு குழந்தையை ஈன்றெடுத்திருக்கிறாள், அந்த குழந்தையின் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை, நான் திருமணமாகி கொஞ்ச நாள் ஆனவுடனே என்னை கைது செய்து இங்கு கொண்டு வந்து விட்டீர்களே, என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தையின் முகத்தை கூட நான் பார்க்கவில்லையே, என்னை விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறி அழுதான். அப்பொழுது இந்த குருவானவர் மாக்ஸ்மில்லியன் கோல்பே தளபதியிடத்தில் சொல்லுகிறார், ஐயா இந்த கைதிக்கு பதிலாக நான் என் உயிரை கொடுக்கிறேன், நான் அந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி முன்னே வந்தார். அந்த தளபதிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. பரவாயில்லை, இவ்வளவு தூரம் ஒரு கைதிக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வருகிறாரு என்று மகிழ்ந்து, சரி நீ போ, உனக்கு பதிலாக இந்த கைதி முன் வருவதால் உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று சொன்னான். அவனை சிறைவிட்டு விடுதலை செய்யவில்லை, ஆனால் அவனை மற்ற கைதிகளோடு வைத்து தண்டனை கொடுத்தார். இவரை கொண்டு போய் விஷ வாயு கிடங்கில் அடைத்தார்கள். ஆனால் இவர் சிறையில் இருந்த காலத்தில் சிறை கைதிகளோடு நெருக்கமாக பழகுவார். அங்கே கொடுக்கின்ற உணவு பொருள் ஒரு துண்டு ரொட்டி, ஒரு பக்கெட் தண்ணி, இதை வைத்து தான், ஒரு குவளை குடிநீர், அதை வைத்து தான் வாழ வேண்டும். இந்த ஒரு துண்டு ரொட்டியை சிலர் சாப்பிட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா என்று இங்கும் அங்கும் ஏங்குவார்கள். இவர் என்ன செய்வார், ஒரே ஒரு சின்ன துண்டை அவர் சாப்பிட்டு விட்டு மீதியானதை மற்ற கைதிகளுக்கு கொடுத்து விடுவார். அதை போலவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாளியில் இருக்கிற தண்ணீரை மிக சிக்கனமாக பயன்படுத்துவார். குடிநீரையும் அவர் குடித்துவிட்டு மீதியை வைத்திருப்பார் மற்றவர்களுக்காக. எனவே இவருடைய தண்ணீரில் குளித்தார்கள், இவருடைய தண்ணீரை குடித்தார்கள், இவருடைய உணவை உட்கொண்டார்கள். இப்படியாக அவர் சிறையில் இருக்கும் போது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உதவி செய்து கைதிகளிடையே ஒரு நம்பிக்கையை உருவாக்கினார். நாம் அவநம்பிக்கைப்பட தேவையில்லை, நம்பிக்கையோடு இருப்போம், இதோ ஆண்டவர் நம்மை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தார்கள். இவர் அவ்வாறு வாயு கிடங்கில் இருந்தபோது இவர் மரணம் அடையவில்லை என்று சொல்லி அவருக்கு விஷ ஊசி போட்டார்கள், கார்பாலிக் ஆசிட், அதை அவர் உடலில் ஏற்றினார்கள், அவர் இறந்து போனார். 1941 ஆகஸ்ட் மாதம் 14 நாள் இது போலந்து நாட்டில் பொது உடைமை கட்சியினருடைய வதைக்கும் முகாமில் நடந்தது. திருத்தந்தை 2 ஜான் பால், அவர் போலந்து நாட்டை சார்ந்தவர், இவரை நன்கு அறிந்தவர். எனவே இவரை 11 ஆண்டுகள் பொறுத்து இவரை புனிதராக திருச்சபையை அறிக்கை செய்தது. அந்த புனிதர் பட்ட விழாவுக்கு இந்த கைதி
விடுதலை பெற்றானே அவன் தன் மனைவி மக்களோடு ரோமைக்கு வந்து அவன் அவருடைய கல்லறைக்கு அஞ்சலி செலுத்தினான். திருச்சபையினுடைய அதிகாரியாகிய பாப்பானவரிடத்தில் வந்து அவன் நன்றி கூறினான். இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்ததற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். இன்று நான் என் குடும்பம் நன்றாக இருக்கிறது என்றால் இந்த புனிதர் மாக்ஸ்மில்லியன் கோல்பே அவர்களால் தான். எனக்காக உயிரை தியாகம் செய்த ஒரு மறை சாட்சி என்று அவர் சான்று பகர்ந்தார். ஆம் அன்பாண்டவர்களே, நான் சொன்னது போல இவர் முதலிலே அச்சு கூடத்தை ஏற்படுத்தி அச்சு ஊடகத்தின் வழியாக நற்செய்தியை பரப்பியவர். இவர் முதலில் திரைப்பட உலகில் திரைப்பட அரங்கு வைத்து கிறிஸ்துவை பற்றிய திரைப்படங்களை விநியோகம் செய்து நற்செய்தியை அறிவித்தவர். இவர் அன்புக்கு எடுத்துக்காட்டாய் இருந்து தன் உயிரை இன்னொரு கைதிக்காக கொடுத்து அவரை காப்பாற்றி மறை சாட்சியம் அடைந்த புனிதர். எல்லாவற்றுக்கு காரணம் இவரிடமிருந்த தேவ அன்னையின் மட்டில் இருந்த அலாதியான பக்தி. மாதாவின் தூய இதய பக்தி அவரிடத்தில் இருந்தது. அதனால்தான் இதையெல்லாம் அவர் நன்று செய்ய முடிந்தது. எனவே இந்த நாளில், அவர் மறித்த இந்த நாளில், அவரிடமிருந்த இந்த பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முற்படுவோம். அன்பு ஆண்டவரே இயேசுவே, உமை நாங்கள் போற்றுகிறோம். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்னேன். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று ராயப்பர் கேட்டபோது 70 முறை என்று சொன்னீர். எதிரிகளை அன்பு செய்ய சொன்னீர், மன்னிக்க சொன்னீர். ஆனால் அனைவருக்காகவும் உயிரை கொடுத்து உதவ, மன்னிக்க, சேவை செய்ய அழைக்கிறீரே ஆண்டவரே. இதோ இன்று நாங்கள் சிறப்பிக்கும் புனித மாக்ஸ்மில்லியன் கோல்பே அவரது வாழ்வில் விளங்கிய அபாரமான ஆற்றல்களையும் புண்ணியங்களையும் கண்டு உமை நாங்கள் போற்றுகிறோம். மரியாயன் மாசற்று திரு இதயத்தின் மீது வைத்த பக்தியினால் அவர் நற்செய்தியில் ஆர்வத்தோடு பணியாற்றினார். எல்லா விதமான ஊடகங்களையும் பயன்படுத்தி அவைகளின் பாதுகாவலராய் இருக்கிறார். சிறை கைதிகளின் பாதுகாவலராக அவர் விளங்குகிறார். அன்பு தெய்வமே, நீர் சிறையில் இருந்தீர். இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் உயிரை பிறருக்காக கொடுக்க அழைக்கிறீர். உயிரை கொடுக்கவில்லை என்றாலும் பிறர் வாழ எங்களையும் எங்கள் உடமையையும் பொருளையும் நாங்கள் செலவிட்டு பிறரை வாழ வைக்க வரம் தாரும். ஆமென். மாண்பு ஏறி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவோம். புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய்
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரேனியன் பங்கு மக்களுக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்காக சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக திருமதி ஜெயமரி திருமதி பசல் மேரி குளோரியா திருமதி ஆரோக்கியமரி திருமதி மரிய செல்வி திருப்பியர் கஸ்டோன் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் செயின்ட் ஜாக்வேஸ் ஆண்டனி மற்றும் விக்டர் ஹெலன் உடல்நலம் பெறவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு ஷர்மோன் டெனோ மற்றும் திருமதி தாசு கஸ்தூரி பாயோர்களின் ஆண்மலை பாற்றிற்காகவும் டாக்டர் பர்ணபாதுரி ராஜ் மற்றும் திருமதி ஸ்டெல்லாதுரி ராஜ் குடும்பத்தினர் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு ஜான் பெந்தகோஸ் மற்றும் திருமதி பென்சில் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு கலேப் மைக்கேல் லால்ஃப்ரெட் மற்றும் குடும்பத்தினர் உடல்நலனுக்காகவும் மேலும் வாதர் சாஹிப் பகுதி மக்களுக்காகவும் அமலவர்ப்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும் அல்ஃபோன்ஸ் உடல்நலம் பெறவும் குடும்ப நலனுக்காகவும் எஸ்எஸ் ராஜ் பயணம் நல்ல முறையில் பாதுகாப்பாக அமைய வேண்டியும் ஃப்ளோரி மத்துஹீரோ ஆண்மலைப்பாட்டிற்காகவும் தாமஸ் சிதோரெலன் ஆண்மலைப்பாட்டிற்காகவும் லூர்து மரி அவர்களின் ஆண்மலைப்பாட்டிற்காகவும் கிளார் அந்துவான் 5வது ஆண்டு ஆண்மையிலைப்பாட்டிற்காகவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது.
இந்த திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்மிடம் தடையாய் உள்ள குற்றங்கள் குறைகள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளே வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். பணியாளரும் மறை சாட்சியுமான புனித மேக்ஸிமிலியன் மரிய கோல்பே என்பவரை உம்முடைய பணியின் மீது கொண்ட ஆர்வத்தாலும் அயலார் மீது காட்டிய அன்பாலும் சிறப்புற செய்தீரே. மாசற்ற மரியாளின் ஊழியராகிய புனிதரின் வேண்டுதலால் நாங்கள் உம்முடைய மகிமைக்காக எங்கள் அயலாருக்கு அன்புடன் பணிபுரியவும் எங்கள் மீது இறுதி வரை அன்பு காட்டிய கிறிஸ்துவை போன்று மாறவும் எங்களுக்கு வரும் மருளும். உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்தில் இருந்து வேறோர் இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படும் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன்.
மாலையின் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டால் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாய் இருக்கிறேன், நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவனின் செயல்களை மறவாதே, மறவாதே, மறவாதே. இறைவனின் செயல்களை மறவாதே, மறவாதே, மறவாதே. ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர், அவருக்கு எதிராக கிளைந்திருந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர்கள் அவர்கள் வழி தவறினர், நம்பிக்கை துரோகம் செய்தனர், கோணிய வில்லென குறிமாறினர். பல்லவி, இறைவனின் செயல்களை மறவாதே, மறவாதே, மறவாதே. தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர், தம் வார்ப்புகளால் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார், இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். பல்லவி, தம் மாட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார், தம் மக்களை வாளுக்கு கையளித்தார், தம் உரிமை சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார், அவருடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. பல்லவி, செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால்
நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும், ஏழு முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, ஏழு முறை மட்டுமல்ல, எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திரும்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலக இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்பு
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பேயின் நினைவாக நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். அநீதியை எதிர்த்து நின்றதனால் சிறைவாசத்தையும் தம் அயலானை காப்பாற்றுவதற்காக சாவையும் துணிவோடு சந்திக்க இப்புனிதரை பின்பற்றி நாங்களும் எங்கள் வாழ்வை பலியோடு இணைத்து முற்றிலும் உமக்கு உகந்ததாக ஒப்பு கொடுக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மேக்சிமில்லியன் கோல்பே உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாண்டவர் வாழும் வையம் யாரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வந்து ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டிருந்தும் இதோ இந்த அதிகாலை வேளையிலே முத பலிபீடத்தை சூழ்ந்து வந்து மண்டியிட்டு ஜபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தாரையும், உடன் பிறந்தவர்களையும், பெற்றோர்களையும், பிள்ளைகளையும், நாங்கள் செய்யக்கூடிய பணிகளையும், இந்த பலியை ஒப்புக் கொடுப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். தந்தையே, உயிர் தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்தோரையும், யாரும் நினையாத ஆத்துமாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனை இருந்த ஆத்துமாக்களையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிம் மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசேயப்பர், குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான்மரிய வியானி, இளைஞர்களின் பாதுகாவலரான தொன் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித குழந்தை தெரேசம்மாள், இன்று நாங்கள் நினைவு கூறும் மறை சாட்சியான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே மற்றும் புனித அப்போ சிலர், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள்
பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்திரளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடலாம் எனது ஆன்மா குணமடையும் நேரம் தொலைவி
இயக்கும் நேரம் தொலைவில் இல்லை எரியும் விளக்கே விரைவில் வா கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன் ஆமேன் ஜெபிப்புமாக ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தால் நிறைவு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பேயின் இதயத்தை அன்பால் பற்றியறிய செய்த இந்த நற்கருணை விருந்து எங்களையும் அன்பால் நிரப்பி வீரமிக்க பிறரன்பு சேவைகள் செய்ய தூண்ட செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரே உம்மோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவாமக்கு நன்றி சின்ன குரு நான் அல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ சின்ன குரு நான் அல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்தில்